இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். அதான் என்னுடைய படம் நாளைக்கு அப்புறம் வருது அப்படின்றதுக்காக நான் சொல்ல, ஜென்ரலா லாக்டவுனுக்கு அப்புறம் உங்களை எல்லாரும் மீட் பண்றதுக்கு சந்தோஷமா இருக்கு. இது வந்து ஒரு கொலாபரேட்டிவான ஒரு எஃபோர்ட், அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இதுக்குள்ள நான் இறங்கினேன். ஐஸ்ரீ சார் வந்து லாக்டவுன் அப்போ ஒரு இந்த மாதிரி ஒன்று பண்ணலாமா, கேன் யூ புட் டுகெதர் அ டீம் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு எனக்கும் ஃபோன் பண்ணார், விஜய்க்கும் ஃபோன் பண்ணார். விஜய் உடனே காட் இன் டு ஆக்ஷன் அண்ட் ஹீ கால் மீ. அதுக்கப்புறம் நலன் அண்ட் விபி வெங்கட் பிரபு தே கேம் ஆன் போர்ட். ஒரு 3-4 ஜூம் கால்ஸில் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம், இதுதான் கதை அப்படின்னு நாங்கள் எல்லாருமே அவங்கவுங்களுடைய கதையை நாங்கள் பேசணும். நலன் நரேட் பண்ணார், விபி இந்த மாதிரி தான் படம் பண்ண போகிற நரேட் பண்ணார், அதான் அவர் பண்ணியிருக்காரு. விஜய் ரொம்ப கிளியராக வந்து ஒரு 1/2 hour எங்களுக்கு நரேட் பண்ணார் அவருடைய ஸ்கிரிப்ட். நான் மட்டும் நரேட் பண்ணல, ஏன்னா நான் ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்படியே எடுத்துகிட்டு பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன், ஒரு லவ் ஸ்டோரி. பட் லவ் ஸ்டோரிஸ் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு பேசி, அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம்லேயும் இந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ண தான் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு ஐஷி சார் தான் தேங்க் பண்ணும் அந்த ஐடியா கொடுத்ததுக்கும், அண்ட் ஃபார் தி அதர் டைரக்டர்ஸ் டு கம் ஆன் போர்ட் ஆல்சோ ஸோ ஈஸிலி. பெருசாக அதுக்கப்புறம் டிஸ்கஷன் நடக்கலை, வி வர் ஹாப்பி டு பி ஆன் போர்ட். அண்ட் முதலிருந்தே இது தியேட்ரிக்கல் பண்ணலாம், ஆந்தாலஜிஸ் வந்து ஓடிடியில் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ இது தியேட்ரிக்கல் இந்த டைமில் ரிலீஸ் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சார் சொன்னார். ஸோ வி வர் ஹாப்பி டு ஃபாலோ ஹிஸ் விஷன். அண்ட் என்னுடைய படத்தை பொறுத்த வரைக்கும் நான் அதில் நடிச்சிருக்கேன், கொஞ்சம் ரிலக்டண்ட்டாக பயந்தான் நடிச்சிருக்கேன். லாக்டவுனுக்கு அப்புறம் அந்த ஒரு ஸ்பேஸில் ஷூட் பண்ணுன்றதுனால மற்ற ஆக்டர்ஸ் உள்ளே வருவாங்களா, அவங்க அந்த ஃபியர் எலிமெண்ட்டோடு இருக்காங்க, சரி அவங்கள கேட்க வேண்டாம், அவங்களே எம்பாரஸ் பண்ண வேண்டாம், நம்ம நடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அமலாவும் அதில் நடிச்சிருக்கோம். கார்த்திக் மியூசிக் பண்ணியிருக்காரு, ஆந்தனி எடிட்டட் தி ஃபிலிம், அண்ட் மனோஜ் பரமஹம்சா என்னுடைய படம் ஷூட் பண்ணார். எல்லாருடைய படங்களும் பார்த்துருக்கோம் ஆப்வியஸ்லி போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜஸில். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் ஐ எம் ஹோப்பிங் அண்ட் ரிக்வெஸ்டிங் லாட் ஆஃப் டைரக்டர்ஸ் வில் கம் டுகெதர் டு டூ கொலாபரேட்டிவ் எஃபர்ட்ஸ் லைக் திஸ். தேங்க்யூ. விஜய் நான் தான் முதல்ல ஆரம்பித்தோம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமே எல்லாம் சேர்ந்து என்ற மாதிரி பேசினோம், கரெக்டாக வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இது வந்து நாங்கள் வந்து ஜூம் காலில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து என்ன டாப்பிக்கில் நம்ம பண்ணலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பேசும்போது வந்து லவ் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்போவே எனக்கு தெரியும் கௌதம் சாரை அடிச்சிக்க முடியாது, இதில் எப்படி பின்னி பெடல் எடுத்துருவீங்க அப்படிங்கிறது தெரியும். அதனாலே ரொம்ப ஐயோ நிஜமாக தான் வேணுமா அப்படிலாம் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் வந்து கௌதம் சார்கிட்டே நிறைய ஐடியாஸ்லாம் கேட்டோம், நிறைய விஷயங்கள் அவரும் சொன்னார், அவர் கதையெல்லாம் சொன்னார் எங்ககிட்டயும் சொன்னார், இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, அவங்க கதை சொல்லுவாங்க. எல்லாருமே இப்போ தான் வந்து தெரிஞ்சது அவங்க எப்படி அவங்களோட நரேஷன் ஐடியாஸ் நரேஷன் ஸ்டைல் எல்லாமே வந்து நாங்கள் நிறைய ஒரு 3-4 ஜூம் கால் அவங்க சொன்ன மாதிரி பண்ணோம். ஸோ ஏதோ புதுசாக பண்ணோம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா வந்து நலன் சார் அதில் வந்து விஜய் சேதுபதி சார் இருக்காங்க, எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு பெரிய டெக்னீஷியன்ஸு, அப்படி பண்ணும்போது வந்து ஏதாவது வித்தியாசமாக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனிமேஷன் பார்த்தீங்களா, அதுதான் இந்து அது ஒரு வீடியோ கேம்குள்ளே லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏன்னா இப்போ வந்து வீடியோ கேம் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், அதாவது வந்து வீடியோ கேமில் மல்டி பிளேயர்ஸ் அதாவது வேறு வேறு நாட்டிலேருந்துலாம் கூட விளையாடலாம் இப்போ கேம்ஸு, அதுக்குள்ளே லவ் பண்ணுற ரெண்டு பேர். அதனால் வந்து இந்த சமயத்தில் வந்து நிறைய ஒரு புது டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அஸ்வின் கிட்ட தான் சொன்னேன், இந்த மாதிரி வந்து நிறைய மோகேப்பு அப்புறம் வந்து இந்த ரியல் இன்ஜின் அப்படிலாம் சொல்லி நிறையா சொல்கிறாங்க, அதாவது வந்து டோட்டலாகவே வந்து எதுவுமே கிடையாது, அதில் வந்து நாங்கள் வெறும ஆர்டிஸ்ட் மட்டும் நடித்து அதுக்கப்புறமா இது ஃபுல்லாக இந்த வேர்ல்டையே நாங்கள் க்ரியேட் பண்ணோம். ஸோ ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அது இந்த பட்ஜெட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ வெரி மச். ஏன்னா வந்து இது இவ்வளோ சீக்கிரம் இந்த டைமில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சக்தி சரவணன் சார் கேமரா, பிரேம் மியூசிக், பிரேம்ஜி மியூசிக்கு, அப்புறம் எடிட்டர் பிரவீன், அப்புறம் எக்ஸர்னு சொல்லிட்டு ஒரு புது மோஷன் கேப்சர் டீம் தான் உள்ளே வந்தாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் தேங்க் எவ்ரிபடி, இட்ஸ் அ சூப்பர் கொலாபரேஷன். கொலாபரேஷன் எனக்கு நன்மக்களோட தொடர்பு, அது மாதிரி அது ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த முதல் 2 ஜூம் மீட்டு டைரக்டர்ஸ் நாங்கள் பண்ணதே எங்களுக்கு செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அந்த கதையை நாங்கள் பேசினது எல்லாருமே சின்ன க்யூரியாசிட்டி இருந்துச்சு, சார் என்ன பண்ண போகிறோம் சார் என்ன பண்ண போகிறான்னு. ஸோ அது பேசி முடித்தோன்னே விஆர் வெரி ஹாப்பி, அது ஒரு நல்ல ஜூம் மீட்டாக இருந்துச்சு. எனக்கு அதே மாதிரி ஆந்தாலஜி ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்க்குறதுனால தம்மே குறைஞ்சிருச்சு, எல்லோரும் 5 நிமிஷம் தான் அடுத்து ஸ்வீப் பண்ணுற மனநிலை தான் இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச அடிக்கடி பார்க்குற படம் கூட ஒரு ஆந்தாலஜி தான், ஒரு யூரோப்பியன் ஆந்தாலஜி. அது ஒரு 10 படம் இருக்கும், ஒவ்வொரு படமும் 5 மினிட்ஸில் முடியும், நமக்கு ரொம்ப டிஸ்டர்பும் பண்ணாது, அது ரொம்ப பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான்
மேபி ஃப்யூச்சரில் அந்தாலஜி நிறையா வரக்கூட வாய்ப்பு இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமைஞ்சோன்னே அப்படியும் அது பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. விஜய் சேதுபதி எப்படி உள்ளே வந்தார்னா, நான் ஒரு ஹீரோயின் வந்து எப்படி நடிக்கிறாங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறதுக்காக பேசினேன். தலைவா எப்படி நடிக்கிறாங்க, நல்லா நடிச்சுட்டு நடிப்பாங்களா அப்படின்னு கேட்குறதுக்காக பேசினேன். அவர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ தான் ஷார்ட் ஃபிலிம் பற்றி சொன்னோன்னே. ஸோ அவர் என்ன ரோபின் பண்ணுறதுக்கு ஐடியா இல்லை, சரி அவர் இல்லாமே நம்ம படம் பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். பட் அவர் உடலை அவர் திருப்பி கதை படித்து பார்த்துட்டு நான் பண்ணுறேன்னு சொன்னார். அதே மாதிரி அவரோட சேர்ந்த எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப செம்ம. ஒரு மாதம் பேசி மாஞ்சோம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு. ஏன்னா ரொம்ப பர்சனலான ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற கதை தானே, முழுக்க முழுக்க ஆக்டிங்கில் தான் கிராஃப்ட்டு, ஆக்டிங்கில் தான் வேலையே. ஸோ நிறைய பேசினோம், பேசி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. அதில் வந்து கௌதம் மேனன் சாரெல்லாம் நாங்கள் ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து ஏகப்பட்ட வேலை பண்ணோம். ரொம்ப ப்ராசஸாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு ஒரு படம் பண்ணுறதோட இது கொஞ்சம் எனக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. எனக்கு இது நான் ரெகுலராக இந்த மாதிரி படமும் பண்ணுறா இல்லை. ஸோ ஓவராலாக வந்து நல்ல எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒரு கமர்ஷியலான கதை அடியில் வச்சுட்டேன், வச்சுட்டு கம்பு சுற்றியாச்சு. என்ன வேணால் பண்ணலாம், வா பார்த்துக்கலான்னு சொல்லி ஹேட் அ குட் டைம். இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.